சினிமி டாட் இன் உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இல்லை அவங்களோட ஐஓஎஸ் ஆண்ட்ராய்ட் ஆப் கீழே லிங்க்ஸ் இருக்குது போயிட்டு நீங்கள் வந்து ரேட் பண்ணலாம். அந்த மூவியோடைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இல்லை ஆப்க்குள்ளே போயிட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 50,000 டவுன்லோடை தாண்டி போய் கொண்டிருக்கிற ஒரு ஆப் இது. ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், மூவிஸ் எல்லாம் ரேட் பண்ணி ரேட்டிங்ஸையும் செக் பண்ணுங்கள். சஞ்சு, ராஜ்குமார் ஹிரானி வந்து சஞ்சய் தத் கூட ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு போல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இந்த மனுஷன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், ஸோ இவருக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதே மாதிரி தான் வந்து ரன்பீர் கபூரும் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை செயலாக சும்மா வந்து ஒரு ஹெல்ப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இந்த படம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இன்டர்வல் அப்போ வந்து என்ன எழுதுறது, இதுக்கு எப்படி பாராட்டலாம் இதை அப்படின்னு வந்து தோணும். ரொம்ப சில படங்களில் இந்த படம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ராஜ்குமார் ஹிரானி இவ்வளவு சக்ஸஸ்ங்க, எதையும் தலைக்கு ஏற்றிக்காமல் உட்காந்து ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி அதுக்குள்ளே கமர்ஷியல். ஏன்னா சஞ்சய் தத் அப்படிங்கிறப்போ வாழ்க்கையே வந்து கான்ட்ரவர்சி தான். அதில் நெகட்டிவாக காட்டோம்னா 1000 விஷயம் காட்டலாம், ஆனால் அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிண்ட், ஒரு 10% 15% மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு 85% வந்து அந்த இன்னசென்ஸையும் அழகாக அது கூட சேர்த்து கமர்ஷியலையும் வந்து அவர் எப்படி தான் அது களவு பண்ணுறாருன்னு தெரியல. உட்காந்து பார்க்குறப்ப வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது, யோ இந்த படத்துக்கு 300 தரலாமையா அப்படின்னு யோசிக்க தோன்ற, அதாவது ரெண்டு சீன் கொடுத்தா உங்களுக்கு தோணும் இந்த படத்துக்கு எவ்வளோ வேணால் காசு தரலாம், இந்த படத்துக்கு எவ்வளோ வேணால் காசு தரலான்னு. அப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர். அதாவது ராஜ்குமார் ஹிரானி வந்து இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, லிட்டரலாக வந்து சஞ்சய் தத் அப்படிங்கிறவர் வந்து மீடியாவுடைய வேட்டைக்காடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இமேஜை டிஸ்ட் பண்ணி விட்டு மீடியா அப்படிங்கிறது, இன்றைக்கி நார்த் இந்தியன் மீடியா அப்படிங்கிறது, அவர் வந்து லிட்டலாக வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி லெவலில் தான் வந்து இன்றைக்கி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்குது. அதை அத்தனை மீடியா இந்த ஒரு 10-15 வருஷத்தில் பண்ண அந்த ஒர்க் அப்படிங்கிறத ஒரே படம், இது எப்படி இருக்கும் பாரு பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் இது ப்ரொபகண்டா மூவியாகவே நம்ம வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அதை அப்படி அந்த இன்டென்சிட்டியில் எடுத்து இன்றைக்கி வந்து அந்த இமேஜை ஃபுல்லாக உடச்சி விட்டுருக்காரு. அதாவது சஞ்சய் தத்தை வந்து லிட்டரலாக வந்து ஒரு கங்கைக்குள்ளே முங்கி எழுந்தால் வந்து அவங்க பாவங்கள்லாம் போகணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த படம் அடிச்சுட்டு வெளில வரும்போது வந்து அவருக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த பேட் இமேஜ் அப்படிங்கிறதுல எல்லாம் ஷெட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆடியன்ஸ் அத்தனை பேரும் வந்து அவர் இன்னும் பாசிட்டிவாக வந்து ஒரு மனுஷனை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு படத்துடைய வலிமையை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு திரைப்படம் என்ன பண்ணும், அதோட வலிமை ஃபுல்லாக வந்து இறங்குச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தோட ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னொரு பக்கம் வந்து ரன்பீர் கபூர் அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது, அந்த மனுஷன் வந்து இந்த கொக்கைன் போட்டுக்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவங்க டு பி ஒய்ஃபாக இருப்பாங்க, தாலி கட்டணும், தாலி எங்கடா அப்படின்ட்டு அந்த மாதிரி கத்தும். அப்போ வந்து அந்த டாய்லெட் சீட் இருக்கு எடுத்து தூக்கி அப்படி கழுத்தில் போடுவார். அந்த சீன்லாம் உண்மையாக கொக்கை நடித்தவங்க கூட அப்படி நடிக்க முடியாது. அந்த மனுஷன் எப்படி நடித்தார் அப்படின்னு தெரில. அந்த கண்ணுக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண் ஒருவர் மங்களம் இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும், அந்த படம் ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மெச்சூரான ஒரு ஏஜ், அதுக்கப்புறம் வந்து வயசானது, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் போடுறப்படி கை இப்படி நணுங்கும். சத்தியமாக சொல்கிறேங்க, சஞ்சய் தத்தை மட்டும்தான் நீங்கள் அங்கே பார்ப்பீங்க, ரன்பீர் கபூரை ஒரு ஃப்ரேமில் கூட பார்க்க மாட்டீங்க. அந்த மனுஷன் எப்படி உள்வாங்கண்ணா, எப்படி இதுவண்ணா, எப்படி வாழ்ந்தான், அப்படி ஒரு சின்ன அசைவுங்க, ஒரு தலை ஒரு மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஃபங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவருடைய அந்த மெச்சூரான ஏஜ்லாம் அப்படியே சஞ்சய் தத், அப்படியே சஞ்சய் தத். இதுதான் ஒர்க்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பல அலுசல்கள் பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, தலையை வந்து மாற்றி சீருப்பாங்க, இங்கே நேர் எடுக்கிறதுக்கு போதும் இப்படி நேர் எடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு மாதம் பப்ளிசிட்டி, ஐயோ எங்கள் ஆள் பார்த்தீங்களா, எங்கள் ஆள் எப்படி இன்றைக்கி சீவியிருக்காரு பார்த்தீங்களா, எங்கள் ஆள் எப்படி கட்டிங் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களான்ட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு ஊதாங்குழல் எடுத்துக்கிட்டு ஊது ஊதுன்னு ஊதுறது புகழை. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ரொம்ப கூலாக இருக்காங்க. அண்டு பார்க்குறப்ப வந்து ஹிந்தி அந்த பாலிவுட் மேலே ஒரு பெரிய மரியாதை வருது. ஏன்னா எல்லாருமே அந்த ஃப்ரேமில் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப சின்சியரிட்டியோட அந்த படம் வந்து ரொம்ப பெரிய படம், இது வந்து லிட்ரலாக வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு படம், அதங்காட்டிக்கு ரொம்ப சின்சியராக நடிக்கணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி நடிச்சிருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. படம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் வெளில வரும்போது ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், என்னடா அது எப்படா எடுத்தானுங்கதையே, ஓ சஞ்சய் தத் இப்படிப்பட்டவரா, நாம் சஞ்சய் தத்தில் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாரு இல்லை வந்து ரொம்ப ஒரு மோசமானவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமே, ஓ இவருக்கு இந்த ஆங்கிளும் இருக்கா அப்படின்ட்டு, இது உண்மையாக போய் அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் அந்த ஃபீலிங், நீங்கள் கொடுத்த காசுக்கான அந்த என்டர்டைன்மெண்ட், அந்த கொடுத்த காசுக்கான அந்த மெசேஜ், கொடுத்த காசுக்கான அந்த ப்ரொபகண்டா அப்படின்னு இருக்குல்ல, அது உங்களுக்கு 200% உங்களை ஹிட் பண்ணும். அதுதான் இந்த படத்தினுடைய வலிமை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வந்து எல்லா தியேட்டர்லையும் வந்து சப்டைட்டிலோடு போட்டு இன்றைக்கி வந்து ஓட்டுறாங்க. படத்தை போய் பாருங்கள், நீங்கள் விட்டுருங்க ஹிந்தி படம் அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம், போய் உட்காந்து வெளியில் வாங்க. அப்படியே வந்து ஒரு டாப் கிளாஸ் ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணால், ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த கம்ஃபர்ட்டுக்கு கொஞ்சமும் குறையாமல் இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாதுங்க. இது ராஜ்குமார் ஹிரானி அப்படிங்கிறவர் வந்து லிட்டரலாக வந்து இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒரு ஒன்னமாக இந்த காட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதை இந்த படம் திருப்பி வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த படத்துக்கெல்லாம் ரேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாண்டி ஒரு படம் இது, ஆனாலும் ரேட்டிங் கொடுக்கும் அப்படின்னா 100க்கு வந்து கண்டிப்பாக சினிமி ரேட்டிங் அப்படிங்கிறது 95 மார்க்கில் வந்து தரலாம். அப்படியே உங்களுக்கு மனசு அப்படி பெசஞ்சு அப்படி வெளில போடும். அதுதான் இந்த சஞ்சு அப்படிங்கிற படம்.
போங்க, நீங்கள் போங்க, உங்கள் ஃபேமிலி போங்க, குடும்ப குடும்பமாக போய் உட்காந்து பாருங்கள். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வெளில வருவீங்க அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்னொரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.